வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். எக்காரணம் கொண்டும் நிவாரணம் வழங்க முடியாது, அமைச்சர் உதயகமன் பில உறுதிபட தெரிவிப்பு. யாழ்ப்பாண கடற்கரையில் இறந்த நிலையில் பாரிய திமிங்கலம். சம்பந்தனிடம் கோட்டபாய விடுத்த அவசர அழைப்பு, தயாராகும் கூட்டமைப்பு. போக்குவரத்து கட்டுப்பாடு தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் விலைகள் அதிகரித்த நிலையில் மக்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் வழங்க முடியாது என்றும், மக்கள் எரிபொருளை குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் உதயகமன் பில தெரிவித்துள்ளார். எரிபொருள் இறக்குமதிக்கு அந்நிய செலாவணி இல்லாததே காரணம் என்றும், உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்துவிட்டால் நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு உலகில் எரிபொருள் விலை வீழ்ச்சியின் காரணமாக எரிபொருள் விலை உறுதிப்படுத்தல் நிதியில் ரூபாய் 48 பில்லியன் தொகை சேர்க்கப்பட்டது. இது எரிபொருள் விலை அதிகரிப்பை தடுக்க உதவியது. இதன் மூலம் அதற்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் கூறினார். நடுத்தர வர்க்க மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மண்ணெண்ணெய் மற்றும் டீசல் விலையில் சிறிய அதிகரிப்பே மேற்கொள்ளப்பட்டது என்றும், எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முள்ளிவாய்க்கால் கடற்கரை பகுதியில் விடுதலை புலிகளால் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பாரிய வெடிபொருள் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதி மீனவர்கள் கரைவலை தொழிலில் ஈடுபட்டிருந்த நிலையில் மீனவர்களின் வலையில் சிக்குண்டு குறித்த வெடிபொருள் கரைக்கு வந்துள்ளது. இவ்வாறு கரைக்கு வந்த வெடிபொருள் என மீனவர்களினால் அடையாளம் காணப்பட்டு முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த வெடிபொருளை அகற்றுவது தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். கடந்த கால போரின் போது இந்த வெடிபொருள் கடலில் போடப்பட்ட நிலையில் தற்போது வலையில் சிக்கி கரையொதுங்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. குறித்த வெடிபொருள் விடுதலை புலிகள் தங்களுடைய போர்க்கப்பல்களில் பொருத்துவதற்காக தயாரித்ததாக இருக்கலாமா என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. ஊர்காவற்துறை சுருவில் கடற்கரையில் இறந்த நிலையில் திமிங்கலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. 32 அடி நீளமான கரையொதுங்கிய குறித்த திமிங்கலத்தை காலை 8:30 மணியளவில் மீனவர்கள் கண்டுள்ளனர். தொடர்ந்து மீனவர்களால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த திணைக்கள அதிகாரிகளும் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் திமிங்கலம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு கடற்றொழில் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர், காவல்துறையினர் வருகை தந்துள்ளதாக அவதானிக்க முடிந்துள்ளது. கொழும்பு கடற்பரப்பில் தீ விபத்திற்குள்ளான எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் ஸ்ரீலங்கா பிரதிநிதியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா சட்டமாதிபர் குற்ற விசாரணை பிரிவிற்கு அறிவித்துள்ளார். குறித்த பிரதிநிதியை கைது செய்வதற்காக குற்ற விசாரணை பிரிவின் விசேட குழு ஒன்று செயற்பட்டு வருகின்றது. சந்தேக நபருடைய அலுவலகம் மற்றும் இல்லம் என்பன தற்போது சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எனினும் அவர் அந்த இடங்களில் இல்லை என்றும் ஸ்ரீலங்கா போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையிலான சந்திப்பு நாளை நடைபெறவுள்ளதாக கூட்டமைப்பினை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நாளை பிற்பகல் 4 மணிக்கு நடைபெறவுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனிடம் விடுத்த அழைப்பின் பிரகாரம் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. எனினும் சந்திப்பிற்கான காரணம் தொடர்பில் இதுவரை தமக்கு அறிவிக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. புதிய அரசியலமைப்பு, தமிழ் சிறை கைதிகள், காணி விடுவிப்பு மற்றும் தமிழ் மக்களின் நிகழ்கால பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளதாக புலட்டின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான மாவை சேனாதிராசா, தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன்
சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். நாடளாவிய ரீதியில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து கட்டுப்பாடுகளை 21 தேதி நீக்குவதா இல்லையா என்பது குறித்து 19 மற்றும் 20 தேதிகளில் கோவிட் நிலைமை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு தீர்மானிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ககலிய ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இணைய வழியூடாக நடைபெற்ற போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கோவிட் பரவல் காரணமாக முழு உலகமும் ஸ்திரமான தீர்மானங்களை எடுக்க முடியாத நிலையிலேயே உள்ளன. இலங்கையிலும் அதே நிலைமையே காணப்படுகின்றது. எவ்வாறாயிருப்பினும் நாம் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்தக்கூடிய சூழல் நாட்டில் ஏற்பட வேண்டும் என்பதையே எதிர்பார்க்கின்றோம். எனினும் இவ்விடயம் தொடர்பில் உடனுக்குடன் தீர்மானிக்க முடியாது. அதற்கமைய நாட்டில் தற்போது காணப்படும் கோவிட் நிலைமை தொடர்பில் எதிர்வரும் 19 மற்றும் 20 தேதிகளில் ஆராய்ந்து போக்குவரத்து கட்டுப்பாடுகள் குறித்த தீர்மானம் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச அடுத்த வாரம் நாடு திரும்ப உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி எதிர்வரும் 23 தேதி புதன்கிழமை நாடு திரும்ப உள்ளார். இரட்டை பிரஜா உரிமையை கொண்டுள்ள பசில் ராஜபக்ச கடந்த மே மாதம் 12 தேதி தனிப்பட்ட விஜயமாக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திற்கு சென்றிருந்தார். இவ்வாறு சென்றவர் 6 வாரம் கழித்து நாடு திரும்ப உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் அண்மைய நாட்களாக எரிபொருள் விலையேற்றம் பேர்ல் கப்பல் தீப்பற்றி எரிந்தமை கொரோனா தொற்று என நாடு பொருளாதார ரீதியாக சிக்கலில் உள்ள நிலையில் அமெரிக்கா சென்ற பஸ்ஸில் நாடு திரும்புவது முக்கியத்துவம் பெறுகின்றது. அது மாத்திரமல்லாது தற்போது எரிபொருள் வெளியேற்றத்தினால் ராஜபக்ச அரசு மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக ராஜபக்சவினரை ஆட்சிக்கு கொண்டு வந்த பௌத்த தேரர்கள் கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். இதற்கிடையில் எதிர்க்கட்சியினர் ராஜபக்ச ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் காலம் நெருங்கி வருவதாகவும் சூளுரைத்துள்ளனர். இந்நிலையில் கோட்டபாய தலைமையிலான அரசை நிறுவுவதற்கு மூல காரணமாக இருந்த பசில் ராஜபக்ச மீண்டும் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்புவது முக்கியமானதாக கருதப்படுகின்றது. நாட்டு மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கை மேலும் வீழ்ச்சியடையக்கூடும் என ஆளும் அரசாங்கத்தில் உள்ள சிறு கட்சிகள் பல ஒன்றிணைந்து எச்சரிக்கை விடுத்துள்ளன. எரிபொருள் விலை அதிகரிப்பு விடயத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆளும் கூட்டணி சிறு கட்சிகள் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இலங்கை நாடாளுமன்றமே தீர்மானிக்கும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். வேறு எவரும் அதனை தீர்மானிக்க முடியாதெனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், இல்லாவிடின் GSP+ வரிச்சலுக்கையே ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதனை ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை உடன் ரத்து செய்ய வேண்டும் என்று அரசை வலியுறுத்துவதற்கு ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழர்களை ஏமாற்றியது போல சர்வதேசத்தை ஏமாற்றலாம் என்று ராஜபக்ச அரசு நினைத்தால் அது மிகப்பெரும் தவறு. இன்று சர்வதேச சமூகத்தை ஏமாற்ற முடியாத இக்கட்டான நிலையிலேயே அரசாங்கம் உள்ளது. எனவே இந்த அரசு தனது தற்போதைய நிலைப்பாட்டிலிருந்து மாற வேண்டியது மிகவும் அவசியம். மாறாவிட்டால் அரசின் எதிர்காலம் சாத்தியமானதாக அமையாது. இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தர். மக்கள் மத்தியில் உள்ள அச்ச உணர்வை நீக்குவதற்காக கொழும்பு பேலியகொடை மீன் மொத்த விற்பனை நிலையத்தில் இன்று சில மீன் விற்பனையாளர்கள் மீனை பச்சையாக உண்டுள்ளனர். அண்மையில் தீப்பிடித்த எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் விபத்து மற்றும் அதனால் கடல் வளத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பினால் மீன் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை உட்கொள்வதிலிருந்து பலரும் விலகியிருக்கின்றனர். இதன் காரணமாக மீன் விற்பனை பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
எரிபொருள் விலை அதிகரிப்பினை தொடர்ந்து பான் தவிர்ந்த ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தினால் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவில்லை என அதன் தலைவர் என் கே ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் பேக்கரி உரிமையாளர்களால் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டு அதற்கமைய பான் தவிர்ந்த ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலி போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் போலீஸ் உத்தியோகஸ்தர் என கூறி மோட்டார் சைக்கிளில் போலீசாரின் சின்னம் ஒட்டியதுடன் தனது தொலைபேசியில் போலீசார் அணியும் டிஷர்ட் அணிந்து எடுத்த போட்டோவையும் காண்பித்து நடமாடியுள்ளார். இதனையடுத்து கோப்பாய் போக்குவரத்து போலீசார் குறித்த நபரை நேற்று கைது செய்துள்ளனர். சம்பவத்தில் அச்செல்லு பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய நபரே இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையை அடுத்து மின்சார கட்டணத்தையும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக இலங்கை மின்சார பொது சேவையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. நேற்றைய தினம் காலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அச்சங்கத்தின் தலைவர் மாலக்க விக்ரமசிங்க அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான தேவையில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான எந்தவொரு தீர்மானமும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலசன ஜெயவர்த்தன கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் மேலும் 479 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி இன்றைய தினத்தில் இதுவரை 2,259 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2,25,897 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,90,464 அதிகரித்துள்ளது. மேலும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,203 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.